மக்கள் கட்சியின் தலைமை பொதுக்குழு இன்று நடைபெற்றது. இந்த பொதுக்குழுவில் தமிழ்நாடு முழுவதுமிலிருந்து 1728 பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கு கொண்டார்கள். இந்த பொதுக்குழுவில் 33 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் முதன்மையான தீர்மானங்களாக கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய பாரதிய ஜனதா தலைமையிலான ஆட்சி, ஜனநாயக நெறிமுறைகளுக்கு விரோதமாக அரசமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்களை எல்லாம் சிதைக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு வருகிறது. மோடி ஆட்சி கடைபிடிக்கக்கூடிய பொருளாதார கொள்கைகள் ஒரு விழுக்காட்டினரின் செல்வத்தை இந்த 10 ஆண்டுகளில் 40.5 விழுக்காடு அதிகரித்திருக்கின்றது. கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது. எனவே காந்தியடிகள் கனவு கண்ட இந்தியாவை மீண்டும் அமைப்பதற்கு பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்படுவதற்கு அனைத்து வகையிலையும் அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக பாடுபடுவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்த தீர்மானம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தமிழ்நாட்டில் உள்ள இந்தியா கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி இடம்பெற்று இருக்கின்றது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே கொடுத்த 2 இடங்களிலும் பாபநாசத்திலும் மணப்பாறையிலும் மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியினுடைய கருத்தியலை மக்களிடம் எடுத்து செல்வதில் மனிதநேய மக்கள் கட்சி முன்னணியில் நிற்கின்றது. 40 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் அரும்பாடுபடுவார்கள். அதே நேரத்தில் 2024 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக ஒரு தொகுதியை மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்று ஏகமனதாக இந்த பொதுக்குழு தீர்மானித்திருக்கின்றது. இதேபோல் இன்னொரு மிக முக்கியமான தீர்மானம், நீண்டகால சிறைவாசிகளுக்கு முன் விடுதலை அளிக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தினுடைய 161வது பிரிவின் கீழே 20 நீண்டகால முஸ்லீம் சிறைவாசிகள் உள்பட 49 பேர் விடுதலைக்கு பரிந்துரைத்திருக்கின்றார்கள். அந்த பரிந்துரை நீண்ட நாள் கிடப்பிலே இருந்த சூழலிலே ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏற்றப்படக்கூடிய சட்ட முன்வடிவுகள், அதேபோல நிர்வாக ரீதியான பல கோப்புகள், அதில் இந்த சிறைவாசிகள் முன்விடுதலை தொடர்பான கோப்பையும் ஆளுநர் கிடப்பில் வைத்திருக்கின்றார் என்று உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார்கள். இந்த வழக்கு விசாரணைக்கு வரக்கூடிய ஒரு சூழலில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் பரிந்துரைத்த 49 நீண்ட நாள் சிறைவாசிகளில் 10 முஸ்லீம்கள் உள்பட 17 சிறைவாசிகளுக்கு முன்விடுதலைக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கின்றார் ஆளுநர். இந்த நிலையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு
இந்த பொதுக்குழு தன்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. ஆளுநர் எஞ்சி இருக்கக்கூடிய கோப்புகளுக்கு 10 முஸ்லிம் கைதிகள் உள்பட அனைத்து கோப்புகளுக்கும், உண்விடுதலைக்கான அனைத்து கோப்புகளிலும் கையெழுத்திட வேண்டும் என்றும் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். சமீபத்தில் டெல்லியிலே குத்துபினார் அருகில 800 ஆண்டு கால அக்குஞ்சி பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட சம்பவத்தை இந்த பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கின்றது. ஞானவாப்பி ஈத்கா பள்ளிவாசல்கள் அதனை ஆக்கிரமிப்பதற்காக சதித்திட்டம் நடத்தப்பட்டு அதனுடைய முன்னுரைகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. எனவே வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் சரியான முறையில் 1991 யார் யார் வசம் எந்த வழிபாட்டு தலங்கள் இருந்ததோ அவர்கள் வசமே அது இருக்க வேண்டும் என்ற அந்த வழிபாட்டு தலங்கள் சட்டம் சரியான முறையில் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று இந்த பொதுக்குழு தீர்மானிக்கின்றது. பாலஸ்தீனத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் குறித்து தென்னாப்பிரிக்கா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கின்றது. அந்த வழக்கில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இந்தியா அரசும் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற தீர்மானமும், அதேபோல் குடியுரிமை திருத்த சட்டம் திரும்ப பெற வேண்டும், குடியுரிமை திருத்த சட்டத்திற்காக டெல்லியில் போராடிய மாணவர் தலைவர்கள் உமர் காலித், சர்ஜில் இமாம் உள்ளிட்டோர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், ஆளுநர் பதவி தேவையில்லை, கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் உள்ளிட்ட 33 தீர்மானங்கள் இன்று மிகுந்த எழுச்சியுடன் நடைபெற்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.